ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மோட்டோ மஹே. இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா BS4 பைக் வாங்கலாமா இல்லை BS6 எமிஷன் இருக்கிற பைக் வாங்கலாமா அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். BS6 வாங்குறதுனால நமக்கு என்னென்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் என்ன நன்மைகள் இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூட இருக்க பெல் பண்ணி தட்டி விட்டுருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த BS4 BS6 நான் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த BS-னா என்ன அப்படின்றத பார்த்தாலாம், BS-னா என்ன அப்படின்னா பாரத் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் பண்ணக்கூடிய பைக் ஆகட்டும் காராகட்டும் இல்லை எந்த ஒரு வெஹிக்கல்ஸாக இருந்தாலுமே இந்த ஸ்டாண்டர்டுக்குள்ளே இருக்கிற வெஹிக்கல்ஸ் மட்டும்தான் இந்தியாவில் சேல் பண்ணணும். இந்தியாவில் இருக்கக்கூடிய வெஹிக்கல்ஸ் மூலியமாக என்விரான்மெண்ட் பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த BS அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர்டை இந்தியன் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து இருக்கிறாங்க. இது ஆரம்ப காலத்துலேருந்து இருக்கு. BS 1, 2, 3 அதுக்கப்புறம் 4, 5 விட்டுட்டு 4 ஸ்ட்ரெயிட்டாக 6 ஜம்ப் பண்ணுறாங்க. இதனால் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா இந்த BS6 ஸ்டாண்டர்ட் மூலியமாக ஏர் பொல்யூஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகும். இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்னால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புது வெஹிக்கிள்ஸ் வாங்குறதுக்கு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில பேர் அந்த அளவுக்கு என்னால் அமௌண்ட் இல்லை அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரைவேட்டாக இப்போ செகண்ட் ஹேண்டில் பைக்ஸோ காரோ இந்த மாதிரி வாங்குறாங்க. அது பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைவேட் வெஹிக்கிள் இருந்தால் நமக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கும், பப்ளிக் போனோம் இந்த மாதிரி பேண்டமிக் சுச்சுவேஷன் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் அப்படின்றது நிறைய பேருக்கு கொஞ்சம் பயம் இருக்குது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா BS4 வாங்கலாமா 6 வாங்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேர்த்துக்கு இருக்கும். ஏன் அப்படின்னா BS6 பார்த்தீங்கன்னா இப்போ தான் இந்த வருஷத்தில் ஸ்டார்டிங் இருந்தது தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டு இருக்குது. ஆனால் BS4 வெஹிக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் இருக்குது. ஆனால் நீங்கள் BS4 இருக்கிற பைக்ஸோ காரோ எந்த ஒரு வெஹிக்கிள்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா ஏன் அப்படின்னா ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நிறையா BS6 வெஹிக்கிள்ஸ் தான் இருக்கும். ஆனால் இந்த BS4 இருக்கிற வெஹிக்கிள்ஸை நீங்கள் வச்சுட்டு இருக்கு நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க பார்த்தீங்கன்னா சேல் அதாவது வண்டி வாங்க போகிறவங்க பார்த்தீங்கன்னா BS6 வண்டியாக இருந்தால் ஃபஸ்ட்டு கேட்பாங்க. BS4னா மோஸ்ட்லி அது பார்த்தீங்கன்னா தவிர்க்கு தான் பார்ப்பாங்க. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் இந்த டைமில் நீங்கள் BS6 இருக்கிற பைக்ஸ் பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான். அப்படி கிடைச்சா உங்கள் லக்கி. ஆனாலுமே ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா BS4 இருக்க பைக்கை வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் நான் லைஃப் லாங் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா கூட நீங்கள் வாங்கிக்கோங்க. ஆனால் ஃபியூச்சரில் நான் அப்டேட் பண்ணுவேன், நான் ஃபியூச்சரில் சேல் பண்ணுவேன், சேல் பண்ணிட்டு புது பைக் தான் வாங்குவேன் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா BS6 இருக்கிற வண்டியை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபியூச்சரில் எதாவது சேல் பண்ணும்போது உங்களை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். BS6 வண்டி அப்படின்றதுனால உங்களை பார்த்தீங்கன்னா ஈஸியாக நார்மலாக எல்லாம் எப்பயுமே இருக்கிற மாதிரி சேல் ஈஸியாக நடந்துடும். ஆனால் BS4 இருந்துச்சு அப்படின்னா சில பேர் யோசிப்பாங்க. இப்போ என்ன கேட்டிங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா BS6 தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா ஃபியூச்சரில் ஏதாச்சும் நான் வண்டியை செல் பண்ணுறேன், என்னால் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஏதாச்சும் எமர்ஜென்சி டைமில் நான் செல் பண்ணுறேன் அப்படின்னா வண்டி பார்த்தீங்கன்னா சீக்கிரமே சேல் ஆகிடும். BS4 பைக்ஸை நான் கம்பேர் பண்ணும்போது இந்த ஒரு காரணத்தினால தான் BS4 விட இன்னும் கொஞ்சம் BS6 பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏர் பொல்யூஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதே மாதிரி ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட நியூஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பண்ணி தட்டு விட்டுருங்க. மீண்டும் மறுத்து விடைய சந்திக்கலாம். பாய்.